ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி துவையலும் சட்னியும் செய்ய போகிறேன். ஓகேங்களா? வாங்க, எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து துவையலும் செய்ய போகிறேன், சட்னியும் செய்ய போகிறேன். ஓகேங்களா? இந்த கற்பூரவள்ளியை வச்சு. ஸோ அதுக்கு வேண்டிய ஜாமானை வந்து, ஜாமான்லாம் ஒன்றே தான், நான் அப்புறம் வந்து அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். மொதல் வந்து நான் ஜாமானை காட்டிக்கிறேன். மொதல் வந்து நான் புளி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 காசு பெருசுக்கு, ஒரு தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ப தேங்காய் பூ. அடுத்து இதுதாங்க அந்த கற்பூரவள்ளி. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக. ஓகே, அடுத்து வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து காரத்துக்கு நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்கேன். நான் வந்து ரொம்ப காரம் போடல, ஏன்னா அந்த கற்பூரவள்ளி ஏற்கனவே ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு 3 மிளகாய் போடுறேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஓகேங்களா? அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? நம்ம எல்லாம் வதக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் வந்து மொதல் வந்து வெங்காயம் போட்டுக்க போகிறேன். ஓகே, இந்த வெங்காயம் வதக்கிறதுலையே நான் கொஞ்சம் உளுத்து போட்டுக்க போகிறேன். உளுத்தம் பருப்பு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உளுத்து நல்லா செவந்து வரட்டும். ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து மிளகாய் போட்டுக்குவோம், இஞ்சி போட்டுக்குவோம், கருவேப்பிலை போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கிடுவோம். அடுத்து இந்த கற்பூரவள்ளி இலையும் போட்டுக்குவோம். இந்த கற்பூரவள்ளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சளி பிடிச்சவங்க, இரும்பு நிற்காமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் சாப்பிட்டா இந்த சளியெல்லாம் வெளியாக்கிறோம். இரும்பில் வந்து நிறுத்திடும், ஏன்னா அதுக்கு வந்து காட்டம் வந்து இருக்குது. அதனால் ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஓகே, அடுத்து தேங்காய் பூ போட்டுக்குவோம். சரிங்களா? அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை அடைச்சிடலாம். ஓகே, நான் வந்து இப்போ ரெண்டாக பிரிச்சிட்டேன். ரெண்டு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். ஒன்று பெரிய குழைய, இதில் வந்து நான் சட்னிக்கு அரைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணியாக. இது வந்து கொஞ்சம் கட்டியாக அரைக்க போகிறேன் துவையலுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஓகே, அடுத்து இந்த புளி தண்ணி ஊற்றிக்குவோம். ஓகே, ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இருங்க, அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கடுகு தாளிப்பு தாளித்து கொட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடுகு தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ கடுகு தாளிப்பு தாளிச்சாச்சு. ஓகே, அந்த கடுகு தாளிப்பை வந்து நான் சட்னியில் ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் கற்பூரவள்ளி துவையல் செஞ்சிட்டேன்.
ஜாமான்லாம் ஒரே மாதிரி தான், ஆனால் நான் வந்து அரைச்சது தான் வேறு விதம். நான் வந்து துவையலுக்கு வந்து கட்டியாக அரைச்சிருக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து சட்னி, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன், இதாங்க வித்தியாசம். ஸோ ஒரே இதில் ரெண்டு விதமான, நான் ரெண்டு விதமான டிஷ்ஷு செஞ்சுருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா கற்பூர வழியில் கூட இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, செய்யலாம், செஞ்சு சாப்பிட்லாம், பயப்படாமல் சாப்பிட்லாம். நீங்கள் வேணும்னா பாருங்கள், சாப்பிட்டு பார்க்குறேன். சுவையாக இருக்குது, கொஞ்சம் காட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கற்பூரவல்லி எவ்வளோ போடணுமோ, எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ரொம்ப கூடையும் போட்டுட்டால் காட்டமாக இருக்கும். ஸோ அந்த காட்டம்தான் வந்து நமக்கு வந்து சளி இரும்பல் இருந்தால் அதெல்லாம் வெளியாக்கிறோம், குணமாக்கி விட்றோம், ஓகேங்களா. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாதீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட்டு வேணும் எனக்கு எப்போதும். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், ஓகேங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இட்லி தோசைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுவையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துவையல் வந்து கறி சாம்பார் இந்த மாதிரி கறிகளுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.